அடுத்த ரெண்டு பசங்க வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அவங்களுக்கு அடிப்பட்டுச்சுன்னா அந்த மரத்து மூலியமாக அந்த மரத்தில் இருக்கிற இலையை பறித்து அவங்க என் பேர் கே பாலசுந்தரன், பிபிஏ டிபார்ட்மெண்ட்டு, தேர்ட் இயர் படிக்கிறேன். மரம் வளர்ப்போம் உயிரை காப்போம்ங்கிற கான்செப்டில் நாங்கள் ஒரு நாடகம் பண்ணோம். மழை மட்டும் தரதில்லை, நிறைய பேரோட உயிரையும் காப்பாற்றுது, அப்புறமேட்டு நிறைய பறவைகள் வாழவும் அது வழிவகுக்குது. மழை மட்டும் தரது இல்லாமல் தேவைக்கேற்ற உணவுப் பொருளையும் தருது. அதே மாதிரி மரம் வளர்ப்போம், மழையை காப்போம் மட்டும் இல்லாமல் உயிரையும் காப்போம். ஸோ என் பேர் சுதாகர், நான் வந்து தேர்ட் பிபிஏ இந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த நாடகம் பண்ணுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல இருக்கிற மரங்களை வந்து வெட்டி வெட்டி இப்போ எல்லா இடத்துலையும் ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. இப்போ மரம் இல்லாததுனால நிறையா பிரச்சனைகள் வர்றதுக்கு இப்போ நம்ம நாடகமாக பண்ணோம், அது பார்த்துருப்பீங்க. இதில் இருந்து நம்ம காப்பாற்றி, அதாவது நம்ம மரங்கள் வளர்க்குறது மூலிமா தான் மழை வருது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அது தெரிஞ்சால் தான் வந்து மரத்தோட யூஸ் என்ன, அதோட இது என்னென்னு நமக்கு தெரிய வரும். அதனால் நம்மளால் முடிஞ்சது ஒரு சின்ன செடி மூலமாக நம்ம ஒரு மரத்தை வளர்ப்போம் அப்படிங்கிறத சொல்ல ஆசைப்படுறேன். நான் தேர்ட் பிபிஏ படிக்கிறேன். நான் வந்து இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கோசரம் நாங்கள் மரங்களில் வெட்டுறதை பற்றி நாங்கள் நினச்சி காமிச்சோம். வந்து ஒரு விவசாயி வந்து வேலை செஞ்சுட்டு வந்து சோர்வாக இருக்கும்போது அவன் அந்த மரத்தடியில் படுத்து வந்து சோர்வாக மாதிரி ரிலாக்ஸாக பண்ணுவார், ரெஸ்ட் எடுப்பார். அதுக்கு மரம் வந்து எங்கேயுமே இல்லாததுனால விவசாயி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை வச்சு நாங்கள் செஞ்சு காமிச்சோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பண்ணுறதுக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்த எங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் அண்டு பிரின்ஸிபல் சார், டீன் சார் எல்லாத்துக்குமே, காலேஜ் எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். Yeah.
அண்ட் முனைவர் வெங்கடாஜலம், இயக்குனர் ஈரோடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. இந்த நிகழ்வில் முதல்வர் முனைவர் ஆர் சங்கர சுப்பிரமணியம் அவர்களும் பாதுகாப்பிற்காக காவல்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் கல்லூரியினுடைய பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் மாணவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார்கள். வணிக நிர்வாகியல் துறை சார்பாக சர்வதேச பேரிடர் துயர் குறைப்பு விழிப்புணர்வு பேரணியை இன்றைய தினம் ஏற்படுத்தியிருக்கிறோம். இதற்கு முக்கியமான காரணம், பேரிடர்கள் தற்பொழுது உலகம் முழுமையும் வெகுவாக நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதற்கு மிக முக்கியமான காரணம் இயற்கை சீரழிவு என்று கூறினால் அது மிகையாகாது. ஸோ இயற்கையை பாதுகாக்க வேண்டும், இயற்கைக்கு முரணாக மனிதர்கள் செயல்படக்கூடாது என்பதை வலியுறுத்தும் விதமாக இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது கடந்த 2-3 நாட்களாக கேரளா மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்களில் இயற்கை சீரழிவினால் மக்கள் ஏராளமானோர் துயரப்படுவதை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். எனவே இயற்கையை பேண வேண்டும், இயற்கையை பாதுகாக்க வேண்டும், இயற்கைக்கு எதிராக மனிதர்கள் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை வலியுறுத்தும் விதமாக இந்த பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் கலந்து கொண்டுள்ள முனைவர், கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் ஆர் சங்கர சுப்பிரமணியம் அவர்களுக்கும் எங்களுடைய அன்புகனிந்த மாணவ கண்மணிகளுக்கும், பாதுகாப்பு அளிக்கின்ற தாலுகா காவல்துறையைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரிகளுக்கும் கல்லூரி சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.